ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் புட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ரவையை வறுத்து வச்சுருக்கேன். கொட்ட முடியுதா? ரவை வறுத்த ரவையை வந்து இப்போ ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ரவையை நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் ரவை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவு பால் எடுத்துக்கலாம். பால் சூடாகட்டும், ஏற்கனவே காய்ச்சின பால் தான் சூடாகட்டும்னு ஊற்றியிருக்கேன். சூடாகட்டும், பால் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம நெரிச்சு வச்சிருக்கிற ரவையை போட்டு கலந்துக்கலாம். கட்டி சேராமல் நல்லா கலந்துட்டே இருக்கலாம். இப்போ நான் பாருங்கள், பால் நல்லா இஞ்சிக்கிட்டே இருக்குது. இதே சமயத்தில் நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருப்போம், கையூடாமல் கிளறிக்கிட்டு இருப்போம். நம்ம ரவை வெந்து பால் இருக்கிற அப்படியே அந்த தண்ணியெலாம் உறிஞ்சி நல்லா மிருதுவாக வரும். அது வரைக்கும் நம்ம கையோயாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கலாம். அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம். இதோட நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நல்லா கிளறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இதில் தவாவில் ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். நாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே பினஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியில் இருக்கிறதெல்லாம் நெய்யை தொட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா புரோட்டா மாவு பினையிற மாதிரி நல்லா பினையலாம். அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இப்படியே எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிடலாம். ஆறுப்போம், திருப்பி பினஞ்சிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நாம் எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ரசகுல்லாவுக்கு பினையிற மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி பினஞ்சிக்கலாம். பினஞ்சு திருப்பியும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்கள் மாவு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ இலக்கமாக வந்திருக்குல்ல. இதே மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி பினஞ்சிக்கலாம். நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா அமுத்தி பினையணும். பாருங்கள் சப்பாத்தி மாவை பார்த்து கொண்டாந்துச்சு. இது அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இனிப்புக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு ரவை எதில் எடுத்தோமோ அதுலேயே அதே அளவு சுகர் எடுத்துக்கலாம். அதில் அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை கரைட்டும், நல்லா கை கலக்கிக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இது கொதிக்கும் போதே 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நல்லா ஸ்வீட் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதோட ஆரஞ்சு ரெட் கலரோ எல்லோ கலரோ எது வேணாலும் நம்ம கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 பிஞ்ச் போட்டால் போதும். இந்த கலருக்காக தான், இல்லை ஒயிட்டாகவும் நம்ம செஞ்சுக்கிற இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நல்லா சர்க்கரை கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பார்க்குற பதம் வரட்டும். பாவு சிம்மில் வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு எடுத்து என்ன சைஸில் நம்மளுக்கு ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பாதி மாவு எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப லேசாக தட்டக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிக்கலாம். இதில் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போகலாம். முதல்ல அதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் கட் பண்ணுறல திருப்பி எடுத்து நம்ம ஒரு ஷேப் கொண்டாந்துடலாம். இதெல்லாம் தனியாக எடுத்துருவோம். நல்லா ட்ரையாங்கிளில் ஒன்று போட்டு பார்க்கலாம்.
நம்ம பார்த்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரவுண்டா வேணா ரவுண்டா புடிச்சுக்கலாம், ஸ்கொயர்ல வேணா ஸ்கொயரா எடுத்துக்கலாம், இல்ல ட்ரையாங்கிள்ல போடுறாங்க ட்ரையாங்கிள்ல போட்டுக்கலாம், இல்ல டைமண்ட் ஷேப் வேணா டைமண்ட் ஷேப்ல போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க லேயர் லேசா இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு லேசா இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு பீஸ் ரவுண்ட்ல பண்ணிக்கலாம். எடுத்துட்டு திருப்பி அதே மாவு வந்து நம்ம திருப்பி வேற சைஸ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா வருது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பிணைஞ்சு நம்ம வேற சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம சக்கரைப்பாவு சூப்பரா வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நம்ம எண்ணெய் வடச்சட்டில காய வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ரவையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வேணும். இது இப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு வடச்சட்டில எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு. இப்படி இருக்கும் போதே நம்ம ரவையை உள்ள போட்டுடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போதான் நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ரவை வெந்திருக்கு, வறுத்துருக்கோம், திருப்பி பால்லேயும் வெந்திருக்கு, இப்போ எண்ணெயிலையும் வறுக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் ஓரளவு காஞ்சிருந்தால் போதும். அப்படியே இது போட போட எண்ணெய் சூடாக்கும், இதுவும் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சுக்கும். இந்த மொத்தமாக இருக்கிறதெல்லாம் முதல்லையே போட்டுருவோம். பாருங்க இப்படி ஓரளவுக்கு வெந்தோடனே திருப்பி திருப்பி விடலாம். திருப்பி விட்டு அப்படியே வேகட்டும். லைட்டாக மேலே ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு பக்கம் லைட்டாக இப்போ தான் ப்ரௌன் கலர் ஆகுது, வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக செவந்தா போதும். நாம் எடுத்து அப்படியே சக்கரைப்பாகுல போட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்ததை அப்படியே சக்கரைப்பாகுல போட்டுடலாம். லைட்டாக இதுவும் சூடாக இருக்கணும், இதுவும் சூடாக இருக்கும்போதே அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் சூடு நல்லா இருக்கு, ஓரளவுக்கு ஆறட்டும், போட்டுடலாம். அடுத்த பேஸ் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கோம், நல்லா வேகட்டும். பாருங்க ஒரு பக்கம் செவந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் லைட்டாக செவந்தோன்னா எடுத்துடலாம். பாருங்க நம்மளுக்கு ரவா ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எல்லோ கலர் போட்டிருக்கிறதுனால எல்லோ கலரில் செமையாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பிஸ்தா துருவி போட்டுக்கலாம், நடக்கல கூட நல்லா நைஸாக நுடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மேலே சிரப்பு ஊற்றி ஏற்கனவே ஊறிடுச்சு. நாம் சிரப்பு ஊற்றினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஓவர்ஸ்.